வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸும் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி இருந்தால் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எனமாலஜி. நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது இன்செக்ட் ஆர்டர்ஸ். ஸோ இன்செக்ட் ஆர்டர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு இது போக போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டைகோட்டா ஆர்டர்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டராக பார்க்க போகிறது டைசனியூரா. ஸோ டைசனியூராவோட எட்டிமாலஜின்றது வந்து அந்த டைசனியூரான்ற பேருக்கான அர்த்தங்கள் என்னன்றது தான். அதே மாதிரி அந்த இதில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸுக்கு காமன் நேம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. ஸோ எட்டிமாலஜி இந்த டைசனியூரா காமன் நேமாக என்ன அர்த்தத்துக்காக இந்த பேர் இந்த இன்செக்ட்ஸுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்ச் டைசன்றதுக்கு அர்த்தம் வந்து ஃப்ரிஞ்ச். ஸோ அதே மாதிரி யூரான்றது ட்ரைல். ஸோ ஃப்ரிஞ்சு டெயில்ஸ் இருக்கிறது, அதாவது செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டெயில்ஸ் இருக்கிற இன்செக்ட்ஸை தான் டைசன்யூரால மேக்ஸிமம் வச்சுட்ருக்காங்க. சரி, இந்த நேம் இந்த பூச்சிகளுக்கான காமன் நேம்ஸ் என்ன வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபிஷ், ஃபயர் பிராட், பிரிஸ்டில் டெயில்ஸ். ஸோ அந்த இன்செக்டை தான் நான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். இந்த வரக்கூடிய இன்செக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலாங்கேட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், அப்படி எலாங்கேட் பண்ணதில் இந்த பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலாங்கேட்டடாகவும் ஃப்ளாட்டர்ன்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கிளிஸ்டர்ன்டு பாடி, ஒரு விதமான சில்சிலா அந்த மாதிரி ஒரு பாடி இருக்கும். அதே மாதிரி கிளாத் வித் ஸ்கேல்ஸ் அதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு காம்போடைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாகவும் இருக்கலாம், அப்படின்லாம் ஆப்சண்ட்டாகவும் இருக்கலாம். இந்த இதோட ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிஃபார்ம் ஆண்டனா, ரொம்பவே லாங்காக இருக்கும். அதே மாதிரி மல்டி செக்மெண்டட் ஆண்டனாட்டு சொல்லலாம். இதில் வந்து பைட்டிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் வந்து இந்த டைசனியூரா இன்செக்ட்ஸில் இருக்குது. ஸோ அதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கோனோ கிளாந்தஸ், அப்படி எக்கட்டோ கிளாந்தஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரியாக ஃபஸ்ட்டு விங்லெஸ் இன்செக்டாக தான் இருக்கும். பட் இதுங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அந்த என்விரான்மெண்ட் கண்டிஷனில் வாழ முடியலன்னும் போது அதுங்க வந்து விங்ஸை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ இதோட அப்டவுன் பார்த்தீங்கன்னா 11 செக்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பைலேட்டரல் ஸ்டைலின்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதோட அதை வந்து பார்த்திங்கன்னா அப்டாமினல் ஸ்டெர்னைட்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஸ்டைலி வந்து எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட அப்டாமினல் லெக்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணது தான் இந்த ஸ்டைலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க இன்னும். இதே ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஒரு எலாங்கேட் ஜாயிண்டட் ஓவர் போஸ்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த அப்டாமினல் வந்து இதில் ஒரு எலாங்கேட்டட் செர்சி செக்மெண்ட் கேரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா செர்சி, அப்புறம் மீடியன் காடல் ஃபிலமெண்ட். ஸோ மீடியன் காடல் ஃபிலமெண்ட்னா நம்ம ஏற்கனவே பார்த்துனோம், அது ஒரு ப்ரீத்திங் ஆர்கனாக இந்த இன்செக்ட்ஸில் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. இதோட இன்செமினேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இன்டெரக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி மெட்டமார்ஃபசிஸ் வந்து ஆப்சண்ட். ஸோ இதை நம்ம இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட மோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதோட செக்ஷுவல் மெச்சூரிட்டி அடைஞ்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ்ஹோல்டு காமன் ஹவுஸ்ஹோல்டு பிஸ்டன்ட்டே கூட சொல்லலாம். இது வந்து எங்கே நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழைய புக்ஸில் இல்லை புக் பைண்டிங்ஸில், ஏதோ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி அட்டாடியில் போட்டு வச்சிருந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஃபிஷ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் சில்வர் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்கில் இருந்து டைரெக்டாக நிம்ப். ஸோ நிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டோட ரெசம்பிளன்ஸை அப்படியே காமிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் மொத்தம் ஒரு 4 இன்ஸ்டா ஸ்டேஜஸ் இருக்குது. அதான் நிம்ப் 1, 2, 3, 4 சொல்லிட்டு நான் இதில் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன் மெட்டமார்ஃபசிஸ் ஆப்சண்ட், அப்படின்னா இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ். ஸோ அடுத்து வந்து ஆர்டர் காலம்போலா. ஸோ இந்த காலம்போலாக்கான நேம் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ காலம்னா க்ளூன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி எம்போலானா வெட்ஸ் இல்லைன்னா பிக் ஷேப்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்ட்ஸ் பெட்ஸ் இல்லை பிக் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதோட பாடியில் க்ளூ மாதிரி ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி அர்த்தம். அந்த ரீசன் வச்சு தான் இந்த இன்செக்ட்ஸ் வந்து பேர் கொடுத்துருவாங்க. ஸோ இதோட காமன் நேம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஸ்னேக், ஸ்ப்ரிங் டெயில், அப்புறம் ஸ்னோஃப்ளி. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மைனட் விங்லெஸ் இன்செக்ட்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோபோஸ், அப்புறம் டியூபுலர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதோட காம்பவுண்ட் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட். அதே மாதிரி இதில் லேட்ரல் ஆக்சிலே அதே மாதிரி ஐ பேச்சஸ்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இது ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 செக்மெண்டட் ஆண்டனா. இதோட மவுட் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பைட்டிங் டைப் தான். ஸோ இதோட பேர் வந்து எக்டோக்னாத்தஸ். ஸோ இது வந்து ஒரு பவுச்சிலைக் ஸ்ட்ரக்சராக இதோட மவுத் வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி இதில் வந்து டிபியான்றது வந்து பார்த்திங்கன்னா டார்சஸோட ஜாயின் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து டிபியோ டார்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட அப்டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 செக்மெண்ட் கிளாஸ்பி இருக்கும்.
இது வந்து ஒரு மூணு மீடியலி சுச்சுவேட்டட் பேரண்டல் அப்பண்டேஜஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி இதோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வென்ட்ரல் டியூப் அப்படின்றது ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அதோட இன்னொரு பேர் தான் கோலோஃபோர், அப்புறம் க்ளூபெக். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சுட்ருக்கோம். இது வந்து எதுக்காக இந்த இன்செக்ட்ஸில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷனுக்காகவும் இல்லை அதே மாதிரி அட்ஹெஷன் அப்புறம் வாட்டர் அப்சர்ப்ஷன் ப்ராசஸ்க்காகவும் இந்த டியூப்ன்றது வந்து யூஸ் ஆகிட்ருக்கு இந்த இன்செக்ட்ஸில். ஸோ அந்த டியூபை தான் நான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இமேஜஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஹேமுலா, டெனாக்குளம் அப்படின்னா ரெட்டினாக்குளம், இந்த பேரில் நீங்கள் எதுனாலும் சொல்லலாம். இது வந்து ஒரு தேர்ட் அப்டாமினல் ஸ்டெர்லைட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்டாமினல் செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். இது வந்து ஒரு பேசல் பீஸுன்னு சொல் ஃபியூஸ்டு பேசல் பீஸுன்னு சொல்லலாம். அதுக்கு அதோட இன்னொரு பேர் வந்து கார்பஸ். இதே மாதிரி ஃப்ரீ டிஸ்டல் எண்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரமி. அது இந்த ரமின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டாமினல் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்குலான்ற ஆர்கனை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபர்குலாக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிங் ஆர்கன். ஸோ இது வந்து ஃபோர்த் அப்டாமினல் ஸ்டென்னைட்டில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே தேர்ட் இதில் பார்க்கும்போதே சொன்னோம், ரமின்ற ஆர்கன் மூலிமா ஹோல்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபர்குலான்ற ஆர்கன் தான் இது. இதோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மனுப்ரியம், அதே மாதிரி பேட் டென்ஸ், அதே மாதிரி டிஸ்டல் கிளாஸ்ன்றதும் ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த டிஸ்டல் கிளாஸ்க்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ரோ. அந்த இது மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்டாமினில் இருக்கக்கூடிய டென்ஷனை வந்து ரெட்டினா குளத்தில் ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஜம்பிங் மெக்கானிசம்காக இந்த ஃபர்கான்ற கடைசி பார்ட் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பிக் ஷேப்பில் இருக்கும், அதோட நேம் வச்சு தான் இந்த இதுக்கு நேமே வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மால்பிஜியன் டியூபில்ஸ் ப்ரீத்திங்காக யூஸ் பண்ணுவாங்க. மால்பிஜியன் டியூபில்ஸ், டெக்கியல் சிஸ்டம், அதே மாதிரி மெட்டமார்ஃபிசஸும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்சண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி ப்ரீத் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதோட வென்ட்ரல் டியூப் மூலியமாக ப்ரீத் பண்ணக்கூடியது. ஸோ மெட்டமார்ஃபோசிஸ் ஆப்சண்ட்னு சொல்லும் போதே நம்ம பல தடவை பேசியிருக்கோம், அது ஒரு இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஸ்பான் ஆஃப் ஸ்ப்ரிங் டெயில்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிஸ்டாக தான் அங்கே கருதப்படுது. ஸோ ஆல்ஃபால்ஃபா கிராப்பை க்ரோ பண்ணும்போதும் மஷ்ரூமை க்ரோ பண்ணும்போதும் இது ஒரு பிஸ்டாக வந்து ஆக்ட் ஆகிட்ருக்கு. அடுத்து வந்து டிப்ளூரா. ஸோ டைன்றது வந்து டூ அர்த்தம், அதேமாதிரி யூரான்றது வந்து டெயில். ஸோ இது இந்த நேம்கான அர்த்தத்தை நீங்கள் இப்பயே புரிஞ்சுப்பீங்க. ஸோ ரெண்டு டெயில்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஸோ இதோட காமன் நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைப்ளூரன்ஸ், அதே மாதிரி ஜாபிஜிட்ஸ் அப்படி தான் இதோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா மல்டி செக்மெண்டடாக இருக்கும், அதாவது மினி செக்மெண்டட் அப்படின்ட்டு சொல்லலாம். இதோட காம்பவுண்ட் ஐஸ் அப்புறம் ஆக்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் அப்படி. அது மட்டும் இல்லாமல் இதோட லேட்ரல் பாடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலி ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும், அதே மாதிரி பேட் செர்சி அப்படின்றதும் ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். இதில் மீடியன் காடல் ஃபிலமெண்ட்டுன்றது வந்து ஆப்சன்ட் ஆகிட்ருக்கும். ஸோ மீடியன் காடல் ஃபிலமெண்ட் மூலிமா இது ப்ரீதிங் பண்ணுறதில்ல. ஸோ அதோட ஸ்கெச் இமேஜஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஆண்டனா வந்து மினி செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கிறத நீங்கள் இதில் பார்க்க முடியுது. அதே மாதிரி இதுக்கு லேட்ரல் ஸ்டைலி ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு, அதே மாதிரி டூ பேட் கிளாஸ் மாதிரி ஸ்ட்ரக்சரான செர்சின்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஆர்டோப்ரோட்டூராவை பற்றி பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய ப்ரோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, அதே மாதிரி யூரான்றது டெயில். ஸோ ஒரு சிங்கிள் டெயில்டு இன்செக்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதோட காமன் நேம் வந்து பார்த்திங்கன்னா டெல்சான் டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்மால் இன்செக்ட். அது மட்டும் இல்லாமல் இது ஆண்டனா அப்புறம் காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட்டாக தான் இருக்கும். இதோட சென்சரி ஆர்கன்ட்டு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபோர் லெக்ஸ். ஸோ அதுதான் அதோட சென்சரி ஆர்கன்னா ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரோட்டூரால அப்டாமினல் செக்மெண்ட்ஸில் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்டாமினல் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 செக்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஒன்று அதை 11+1 தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடைசியான செக்மெண்டான 12th செக்மெண்ட் வந்து டெல்சான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த ஒரு இன்செக்டில் மட்டும். அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 3 அப்டாமினல் செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸில் ஆப்சென்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆனமார்ஃபோசிஸ் மூலயமா இந்த ப்ராசஸ்ன்றது மெட்டமார்ஃபோசிஸ் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோட்டூரான்ற இன்செக்ட்ஸில் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோல்டிங் அப்பையும் இதுக்கு வந்து ஒவ்வொரு செக்மெண்ட் ஆட் ஆகும். ஸோ 9, 10, 11, 12 இந்த 4 செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோல்டிங் ப்ராசஸ் முடியும் போதும் இந்த செக்மெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 செக்மெண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மோல்டிங் அப்பையும் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஆட் ஆகும். ஸோ இந்த டெல்சான் டைல்ஸ் அப்படின்ற பிக் இன்செக்டோட இமேஜஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஃப்ரோலெக்ஸ். ஸோ ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா, ஐஸ், காம்பவுண்டைஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இதோட சென்சரி ஆர்கன் வந்து ஃப்ரோலெக்ஸ் தான்.
அது மட்டும் இல்லாமல் 12 அப்டாமினல் செக்மெண்ட்ஸோட ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேலியோப்டெரைட் ஆர்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பேலியோப்டெரைட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட பார்க்க போகிறது இப்ஹினோப்டெரா. ஸோ இப்ஹினோப்டெரான்றது வந்து பார்த்திங்கன்னா எப்ஹிமியரோ அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லிவிங் ஃபார் எ டே, ஸோ ஒரு நாள் மட்டுமே வாழக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் டெரான்றது விங்ஸ். ஸோ ஒரு நாள் மட்டுமே வாழக்கூடிய விங்குடு அனிமல்ஸ்னு சொல்லலாம். அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடல்ட் ஆனதுக்கப்புறம் இதனால் ஒரு நாள் தான் ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்மால்லேருந்து மீடியம் சைஸ்டு இன்செக்ட்ஸாக இருக்கும், அதேமாதிரி சாஃப்ட் பாடி இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு காம்பவுண்ட் ஐடி அனிமல், அதேமாதிரி லார்ஜர் ஒன், அதோட ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். மவுத் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ரோஃபைடு மவுத் பார்ட்ஸ், அதுவும் அடல்ட்டில். அதே மாதிரி மூணு ஆக்சிரி த்ரீ ஆக்சிரி அதாவது ஜென்ரல் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஐஸும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அப்புறம் சிடிசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட ஃபோர் விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் அப்புறம் அதே மாதிரி ட்ரையாங்குலர் இன் ஷேப்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட ஹைண்ட் விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருக்கும், அதே மாதிரி ஆப்சண்ட் வந்து ஒரு சில ஸ்பீஷீஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆப்சண்ட். அது மட்டும் இல்லாமல் இதோட நியூமரிக் கிராஸ் அப்புறம் இன்டர்கானல் வெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதோட விங்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதோட வெயின்ஸ்ன்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகலாக ப்ரெசென்ட்டில் இருக்கும். ஸோ நார்மலாக அது வந்து ஒரு இடத்துல உட்காருதுன்னும் போது அதோட விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டுருக்கும், ஓவர் தி அப்டமனுக்கு பர்பெண்டிகுலராக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் விங் ஃப்ளெக்ஸிங் மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்டாமினல் ஸ்லெக்கர் வந்து ஒரு ரெண்டு லாங் பேர் ஆஃப் செர்சியோட ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதேமாதிரி மீடியல் காலம் கிளம்புற வந்து ஒரு சில குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு சில இதில் ஆப்சண்ட். அதே மாதிரி இதில் மெட்டமார்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபோசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இதில் மொத்தமே மூணு ஸ்டேஜ் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எக், நெய்ட், அடல்ட்ஸ். இதில் நெய்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் ஒன் சொல்கிறோம், இது வந்து பைட்டிங். ஸோ பைட்டிங் இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைலேட்ரல் அப்டாமினல் கில்ஸ், அதோடைய அப்டாமனில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கத்துலையும் இருக்கக்கூடிய கில்ஸ் மூலியமாக இது வந்து ப்ரீத் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டிப் ஆஃப் த அட்மன்மெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லாங் டியூப்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதில் மீடியன் காடல் ஃபிலமெண்ட்ன்றது வந்து அது நெய்டாக இருக்கும்போது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் எமர்ஜென்ஸாக இமீடியட்டாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதுவும் ஒரு க்ளோஸ் செட் ஃபைன் செட் ஆஃப் ஹேர்ஸாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து பெலிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சபி சபிமேகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டல் கலரில் இருக்கும், அதே மாதிரி ஒப்பாக் விங்ஸ் அதேமாதிரி லெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல் டெவலப்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதோட நெய்ட்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது, ஸோ சபிமேகோவுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் வாழும்போது அதோடய வேஸ்ட் மேனேஜர் அதோட நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் வாழும். அந்த தண்ணியில் வாழக்கூடிய இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெய்ட்ஸ் தான். ஸோ அக்வாட்டிக் நிம்ஸ்ன்ட்டு சொல்லலாம். இந்த பிக்சர் நீங்கள் கீழே இருக்க பிக்சரில் நல்லா தெரியும். ஸோ அந்த கில்ஸ்ன்றதை அப்டாமினல் சைட்ஸில் ரெண்டு இதுவும் ப்ரெசென்ட் இருக்கும், அதே மாதிரி மூணு லாங் டெயில் இருக்கும். ஸோ அது இந்த சபிமேகோவுக்கு லாஸ்ட் மோல்க்கும் இருக்கிறது தான் அந்த சபிமியாகோ. இதே அந்த ஃபைனல் அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமியாகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இமியாகோவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட விங்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதே லெக்ஸு செர்சி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் டெவலப்டாக இருக்கும். ஸோ ஒரே நாளில் இந்த டெவலப்மெண்ட்டு நடக்கும். பாடி வந்து ஷைனி அப்புறம் அந்த பெலிக்கல்ன்ற மூலியமாக அந்த சம்மியாகோவில் இருந்த மாதிரி இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அடல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸுக்கு பக்கத்துலேயும் பான்ஸுக்கு பக்கத்துலேயும் இருக்கும், அதே மாதிரி லைட்டுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒன்றுன்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லீவ், அதனால தான் இதை வந்து ஒரு டே ஃப்ளைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் ஷார்ட் லீவ்னு சொல்கிறாங்கன்னு தெரியும். சொன்னிங்கன்னா இதோட ஆயுள் காலன்றது வந்து அடல்ட்டாக மாறினதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் தான். ஸோ அதை மட்டும் இல்லாமல் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த நெய்ட்ஸ்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீடாக வந்து காஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இது தண்ணியில் நிறையா இருந்ததுன்னா ஒரு நியூசன்ஸ் ப்ராப்ளம் காஸ் பண்ணுன்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த மேஃப்ளையோட நெய்ட்ஸை தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட அப்டாமினல் கில்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்குது நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி அடல்ட் வந்து அந்த நெய்ட்லேருந்து எப்படி எமர்ஜ் ஆகுதுன்றையும் இந்த பிக்சரில் கொடுத்தீங்கன்னா சரி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெய்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிஷ் ஃபுட் அப்படின்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இக்காலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் குட் குவாலிட்டி வாட்டர். ஸோ இந்த இன்செக்ட்ஸை வந்து தண்ணியில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப பியூர் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நான் இந்த பிக்சர்ஸில் உங்களுக்கு எக், நிம்ப், அப்புறம் அந்த
சப் எம் இமியாகோ, அதே மாதிரி அடல்ட் இமியாகோ. ஸோ அதோட ஃபுல் இமேஜஸையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஆர்டர் ஒடோனேட்டா. ஸோ ஒடான்னா டூத் ஷேப்னு சொல்கிறது தான். காமன் நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ளை, டேம்சல் ஃப்ளை இதெல்லாம் தான். இதோட கேரக்டரைசேஷன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மீடியம்லேருந்து லார்ஜ் சைஸ் இன்செக்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி அட்ராக்டிவ் கலர் இருக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சொல்கிறவுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா குளோபுலர் சைஸ் ஷேப். அதே மாதிரி இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா பிட்டியோலேட்டட் நெக், அதாவது ரொம்பவே சுருங்கி போன மாதிரி கழுத்து இருக்கும். ஸோ அதோட தலையை ஜாயின் பண்ணுறது ஒரு சிங்கிள் நர்வ் மூலியமாக ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். இதோட காம்பவுண்ட் ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜர் ஒன், அதே மாதிரி ஆக்சலி அந்த ஆக்சலின்ட காமன் ஐஸும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதோட மவுத் பார்ட்ஸ் வந்து பைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அடாப்டாக இருக்கும். இதோட மேடிபிள்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்லி டூத்துன்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஓடான், அர்த்தம் டூத். ஸோ ஓடோனேட்டா இன்செக்ஷன் சொல்லிட்டு பேர் வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த டூத் ஸ்ட்ராங் டூத் வந்து லாசின் அப்புறம் கேலியான்றது ஃபியூஸ் ஆகிட்டு மேலான்னு சொல்லக்கூடிய ஒரு டூத்தாக ஃபார்ம் ஆகிட்டு இந்த இன்செக்ஷன் தான் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஈக்குவலாகவும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம், அப்படின்லாம் சப் ஈக்குவலாகவும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மெம்பரேனி ஷோன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோடஸ், டெஸ்டிங்மா, அப்புறம் சூப்பர் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விங் வீனேஷனில் இருக்கக்கூடிய வெயின்ஸ்ன்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது டார்க் டெரோஸ்டிக்மான்றது வந்து கோஸ்டல் அப்பக்ஸ் அந்த விங்கோட மார்ஜின்ஸில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதே சப் கோஸ்டல் அதாவது சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நோடஸ்ன்ற ஆர்கன் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் விங் ஃப்ளெக்சிங் மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்செக்ஸில் ஆப்சண்ட். அது மட்டும் இல்லாமல் லெக்ஸ்ன்றது வந்து ஆன்டீரியோ வென்ட்ரலாக ப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும். அதாவது இதை வந்து பேஸ்கெட் பால் லெக்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு அதோடய ப்ரேஸை வந்து கேப்சர் பண்ணிட்டு ஒரு இடத்துல நிற்க வைக்க முடியும். பட் ஆனால் இதோட நெகட்டிவ் இம்பேக்ட்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்ட்ஸால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போக முடியாது. ஸோ இதோட டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சென்டிமீட்டர் நவுன்னாலும் விங்ஸ் மூலியமாக பறந்து மட்டும்தான் இதெல்லாம் நவர முடியும். ஸோ இதை ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் லெக் மூவ்மெண்ட்ன்றது வந்து சுத்தமாக நடக்காது. இதோட அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த ஃபுட்டை வந்து ஸ்கோப் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே இந்த இது இந்த லெக்ஸ் வந்து பேஸ்கெட் பால் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். இதோட அப்டாமன் வந்து பார்த்திங்கன்னா லாங், அப்புறம் ஸ்லெண்டராக இருக்கும். அதாவது கொஞ்சம் அழுதி பிடிச்சாலும் உடையக்கூடிய தன்மையில் ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் மேல் கோனோஃபோர்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது நைன்த் செக்மெண்ட்டில். அதே மாதிரி இது ஃபங்க்ஷனல் கோலக்ட்ரி ஆர்கன்ன்றது வந்து செகண்ட் அப்டாமினல் ஸ்டெர்னைட்டில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பிஃபோர் மேட்டிங்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் அதோடய பென்னிஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ செர்க்கஸ்ன்றது வந்து ஒன் செக்மெண்ட்டாக தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் மெட்டமார்ஃபசிஸ் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மூணு லைஃப் ஸ்டேஜஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எக், நெய்ட், அப்புறம் அடல்ட். ஸோ இந்த நெய்டுன்றது பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் ஒன் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த நெய்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹூக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹூக்கை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இன்செக்டில் தான் இதோட ஹூக்ஸ் பேர் வந்து மாஸ்க். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது நைட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரேஸை வந்து கேப்சர் பண்ணுறது. ஸோ அடல்ட்டில் வந்து எப்படி லெக்ஸ் வந்து ப்ரேவை கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ இந்த மாஸ்க்குன்றது வந்து ப்ரேவை கேப்சர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மெட்டமார்ஃபோசிஸ் ஓடன்டா குரூப்ஸில் எப்படி நடக்குன்றது தான் காமிச்சிருக்கேன். ஸோ ட்ராகன் ஃப்ளையோட நிம்ப் அதுலேருந்து அடல்ட் எமர்ஜ் ஆகிட்டு ஸோ அடல்ட் பிக்சர் எப்படி ஃபுல் ப்ராசஸும் நடக்குன்றது தான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஓடன்டா குரூப்பில் மொத்தம் ரெண்டு இதாக பிரிக்கலாம். ஒன்று அனிசோப்ட்ரா, அப்புறம் ஜைகோப்ட்ரா. ஸோ அனிசோப்ட்ரான்றது வந்து ட்ராகன் ஃப்ளைஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஜைகோப்ட்ரான்றது டேம்சல் ஃப்ளைஸ் ஃபேமிலி. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ளைன்றது வந்து ஸ்ட்ராங் ஃப்ளைஸ், கொஞ்சம் தூரத்துலேருந்து ரொம்ப ஒரு நீண்ட தூரம் பயணத்துக்கும் இது வந்து பறந்தே செல்லக்கூடிய ஒன்று. அதேமாதிரி ஜைகாப்டர் வந்து வீக் ஃப்ளைஸ். ஸோ இதனால் ரொம்ப தூரம் ட்ராவல் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ன்றது வந்து இதெல்லாம் எடுக்க முடியாது. இதோட விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்இக்குவலாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஹைட் விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் விங்ஸோட ப்ராடர் ஒன்ட்டே சொல்லலாம். இதே டேம்சல் வயலில் பார்த்திங்கன்னா ரெண்டு விங்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விங்ஸுன்றது வந்து ப்ராடாக வந்து அப்டமனில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதே விங்ஸ் வந்து நேரோவாக இதை வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் விங்லேயும் ஹைண்ட் விங்லேயும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் இது ஜைகோப்டரான டேம்சல் ஃப்ளைஸில் ரெண்டு விங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அச்சசல் பிரிண்ட் அடித்து வச்ச மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் ஒரே மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் விங்ஸ் வந்து ரெஸ்ட்டாக இருக்கும்போது
லேட்ரல் ஷேப்பில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் விரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இது வந்து அப்டாமனை ஒட்டி, இதே டேம்சல் ஃப்ளைஸில் பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆனது அப்டாமனை ஒட்டி பக்கத்தில் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ இதோட காம்பவுண்ட் ஐசன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹோலோப்டிக் நேச்சராக இந்த ட்ராகன் ஃப்ளைஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது டேம்சல் ஃப்ளைட்டில் டைகாப்டிக் நேச்சரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட மேலில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அப்டாமினல் செக்மெண்ட்ஸ் பிரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா செர்சி, இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எபிக்ராப்ட்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதே டேம்சல் ஃப்ளைஸில் நாலு தான் பிரிஞ்சிருக்கும், அதில் ரெண்டு வந்து செர்சி, அப்புறம் மீதி இருக்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரப்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓவ பொஷன் வந்து எக்ஸாப்டிக் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஓவ பொஷன் இதில் எண்டோஃபைட்டின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம அடல்ட்டை பற்றி இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவுட் அண்ட் ரோபஸ்ட் நேச்சர், ஸோ ரொம்பவே ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். இதே வந்து டேம்சல் ஃப்ளைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர் அண்ட் ஃப்ரெஜைல், ஸோ ரொம்பவே மென்மையாக தொட்டவனும் உடையக்கூடிய தன்மையில் தான் இந்த நைட்ஸ்ன்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரெக்டல் கில்ஸ்ன்றது வந்து ட்ராகன் ஃப்ளைல பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக ஃபவுண்ட் ஆகிட்டு இருக்கும். இதே டேம்சல் ஃப்ளைட காடல் கில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக விசிபிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்ஸ் வந்து ஒரு ஜெட் லைக் ஃபோர்ஸபிள் ப்ரொபல்ஷன்ற வந்து ட்ராகன் ஃப்ளை நிம்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஆனஸ் டு ரெக்டம் மூலியமாக அந்த ஜெட் ப்ரொபல்ஷன்றது வந்து நடக்கும். இதே வந்து டேம்சல் ஃப்ளைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெட் ப்ரொபல்ஷன் மெக்கானிசம்ன்றது வந்து இருக்காது. ஸோ அந்த ட்ராகன் ஃப்ளை டேம்சல் ஃப்ளைக்கான ரெண்டுத்தையும் வித்தியாசம் காமிக்கின்றதுக்காக தான் இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ட்ராகன் ஃப்ளைக்கும் டேம்சல் ஃப்ளைக்கும் நீங்கள் நார்மலாக இன்செக்ட் கலெக்ஷனை பக்கம் நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ளையோட விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரலாக அந்த பாடிக்கு பேரலாக ரெண்டு பக்கமும் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். இதே டேம்சல் ஃப்ளை பார்த்தீங்கன்னா அதோட அப்டமனுக்கு நேராக சுருக்கிட்டு அந்த டேம்சல் ஃப்ளையோட விங்ஸ்ன்றது ப்ரெஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ராகன் ஃப்ளையும் டேம்சல் ஃப்ளையும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஓடான்டோ குரூப்போட ஹோலோப்டிக் நேச்சர், ஸோ ரெண்டு ஐஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ இந்த கர்வ்ஸ் ரெண்டு காம்பவுண்ட் ஐஸும் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஹோலோப்டிக் நேச்சர்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே டைகாப்டிக்னா ரெண்டு ஐஸ்க்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்தாண்ட ஒரு தனி ஐ, இந்தாண்ட ஒரு தனி ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்க தான் இந்த டைகாப்டிக்ன்றது ஒன்று. அதே மாதிரி இதோட அப்பண்டேஜஸ் ஆன செர்சியான டார்சல் வியூ ஃப்ரண்ட் வியூ அதை தான் இது இந்த இமேஜஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போத் ட்ராகன் ஃப்ளை நீட்ஸ் அப்புறம் டேம்சல் ஃப்ளை நீட்ஸ். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது ஸ்டவுட் அண்ட் ரபஸ்ட் ரொம்பவே ஹார்டாக மொத்தமாக இருக்கக்கூடியது தான் ட்ராகன் ஃப்ளையோட நீட்ஸ். இதே டேம்சல் ஃப்ளைல பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர் அப்புறம் ஃப்ரெஜைல், ஸோ தொட்டாவே உடையக்கூடிய நிலைமையில் இருக்கிறது தான் இந்த டேம்சல் ஃப்ளை நீட்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த நீட்ஸை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்படி மேட்டிங் ப்ராசஸ் நடக்குன்றது இந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்து ஓபிஷன் சைட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பா குரூப்பில் ஸோ ரெண்டுமே ப்ரெடேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸை ஈட் பண்ணக்கூடியது தான் இதோட பெனிஃபிஷியல் ஒன்று சொல்லலாம். பட் ஆனால் இந்த ட்ராகன் ஃப்ளைஸை வந்து பவுல்ட்ரி இருக்கக்கூடிய ஏரியத்தில் வந்து ஏரியாஸில் ஒரு த்ரெட்டாக தான் கவனிக்கப்படுது. என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேரசைட்டிக் பிளாட்ஃபார்மை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது இந்த ட்ராகன் ஃப்ளைஸ் தான். ஸோ அதோடய பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஸ்தக்னோனியஸ் பெடிகுலஸ் பெலுசிடஸ் அப்படின்ற ஒரு பேரசிட்டிக் பிளாட்ஃபார்மை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது. ஸோ அடுத்து வந்து ஆர்டர் பிளாஸ்மோட்டிடியா. ஸோ பிளாஸ்மான்றது வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷன்ட் சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன். இப்போ லீஃப் இன்செக்ட்ஸ் ஸ்டிக் இன்செக்ட்ஸ் தான் இந்த குரூப்பில் வரும். இப்போ மரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்ட் இருக்கிறதே நம்ம நார்மலாக பார்த்தா தெரியாது, ரொம்பவே கூர்ந்து கவனித்தால் தான் அந்த லீஃப் இன்செக்ட் ஸ்டிக் இன்செக்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து அதுங்க ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நார்மலாக ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த இன்செக்ட்ஸ் வந்து இப்படி இருக்குது. ஸோ இதோட பாடி கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்காக இருக்கலாம், அந்த இமேஜஸ் தான் கொடுத்தீங்க. ஸோ ஸ்டிக் இன்செக்டாக இருக்கலாம், லீஃப், அப்புறம் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்னாத்தஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மவுத் பார்ட்ஸ் வந்து சீவிங் டைப் ஏற்ற மாதிரி இதாகிட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ரோதராக்ஸ்ன்றது ஷார்ட்டாக இருக்கும், மீசோ அண்ட் மெட்டோதராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும். இதில் மெட்டோதராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டாமினல் செக்மெண்ட்டோட ரொம்பவே க்ளோஸாக அட்டாச் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட லெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைட் செப்ரேஷனாக, ஸோ ரொம்ப தூர தூரமாக இருக்க மாதிரி இந்த இன்செக்ட்ஸை பார்க்கும்போது தெரியுது. ரொம்பவே நல்லா விரிஞ்சிருக்க அளவுக்கு ரிசம்பிளன்ஸோடு இருக்குது. ஸோ இதோட டிபியா ஃபீமரை வந்து பார்த்திங்கன்னா லேம்லைட் எக்ஸ்பென்ஷனாக இது வந்து காமிச்சிருக்கும். ஸோ இது வீக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ட்ரோன் சென்டர் அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த லெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஈஸியாக ப்ரோக் ஆனாலும் திருப்பி ரீஜென்ரேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த இன்செக்ட்ஸுக்கு இருக்குது.
ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் செக்மெண்டட் டாஸ்ஸஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிட்ருக்கு. ஸோ இந்த இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா விங்ஸ்ன்றது வந்து ஒரு சில என்விரான்மெண்ட்டில் இந்த இன்செக்ட்ஸுக்கு விங்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பட் ஆனால் நிறையா இதில் ஆப்சண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர் விங்ஸ் வந்து அப்படி ப்ரெசென்ட் ஆகியிருந்தாலும் ரொம்பவே ஸ்மாலாக தான் இருக்கும். அது வந்து டெக்மினான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனாக மாடிஃபைட்டு இருக்கும். இதே லீஃப் இன்செக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விங் வினேஷன்றது வந்து அதோட என்விரான்மெண்ட்டில் மிமிக் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம இன்செக்ட்ஸ் படிக்கும்போது மிமிக் பண்ணக்கூடிய ஒரு இதை பற்றி பார்த்தோம். ஸோ மிமிக்னால் எதுவும் இல்லைங்க, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட பாடி கண்டிஷன்ஸை மாற்றிக்கிறது. ஸோ இந்த இன்செக்ட்ஸ் வந்து இப்போது மரத்தில் உக்காந்துட்டுருக்குன்னா நம்ம நார்மலாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த இன்செக்ட் இருக்கிறதே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது தான் இந்த மிமிக்ன்றதுக்கான அர்த்தம். இதோட செஷி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட், அப்புறம் அன்செக்மெண்டட் ஒன்றா இருக்கும். ஸோ இது வந்து இந்த மிமிக் பண்ணக்கூடிய நேச்சர் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவ் ரெசம்பிளன்ஸ்க்காக தான் இருக்குது. பட் ஆனால் இதில் இன்னொரு குட் கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஹெர்பிவரஸ் இன்செக்ட்ஸ் தான். ஸோ வாக்கிங் ஸ்டிக் இன்செக்ட்ஸோட இமேஜஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து லீஃப் இன்செக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பில் கிளாசிஃபிகேஷனாக பண்ணும்போது பேஸ்மீடியில் வந்து ஸ்டிக் இன்செக்ட்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிடும், அதே மாதிரி ஃபில்லிடியில் வந்து லீஃப் இன்செக்ட்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனையும் பார்த்துக்கோங்க. இதில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஹெர்பிவரஸ் இன்செக்ட்ஸ். ஸோ அது வந்து கேம்போலியேஜ் அப்படின்றது அந்த இன்செக்ட்ஸ் வந்து எப்படி ஒட்டிகிட்ருக்கிறது நம்ம நார்மலாக பார்க்கும்போது நம்ம கண்களால் கவனிக்க முடியாது. ஸோ அதுதான் இந்த இமேஜஸில் கொடுத்துருக்கேன். இந்த லீஃப் இன்செக்ட்ஸ் இந்த பிக்சரில் ஒளிஞ்சிட்ருக்கிறது நம்மளுக்கு தெரியல, அந்த இமேஜஸ் தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துனேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிட்டு அதில் நீங்கள் உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.